அலாமலை வரமத்துள்ளா வராக அலம்லா வசலாத்து வசலாம் அலா ரசூல் இல்லாமபாத் உதுஹையா இறைச்சியை அறுக்கிற மக்களுக்கு அல்லது புச்சருக்கு கூலியாக கொடுக்கலாமா என்கிற ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது இந்த கேள்வியை பொறுத்தவரையில் அன்புள்ள சகோதர சகோதரிகளே உதுஹையா இறைச்சியை நபிசுல்லா அலஹிவசல்லம் அவர்கள் கூலியாக அறுக்கிறவர்களுக்கு அதிலே வேலை செய்கிறவர்களுக்கு கொடுப்பதை நமக்கு தடை செய்திருக்கிறார்கள் குறிப்பாக அல்லாஹுடைய தூதர் சல்லாஹூ வலஹி வசல்லம் அவர்கள் உதஹையாவினுடைய தோலை கூட விற்கக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார்கள் மன்பா அஜில் த உதஹைய தீஹி பல உதகைய தலஹூ யார் தன்னுடைய உதஹையாவின் தோலை விற்கிறாரோ ஆடோ மாடோ ஒட்டகமோ அதனுடைய தோலை ஒருவர் விட்டால் அது அவருக்கு உதகையாவாக அமையாது என்று சொன்னார்கள் இதனுடைய அர்த்தம் அந்த தோலை நம்ம யாருக்காவது சதக்காவாக அன்பளிப்பாக கொடுக்கலாம் அதே நேரத்தில் நம்மிடத்தில் வேலை செய்ய வந்திருக்கிற உதகையாவை அறுத்து அதை ஒழுங்குபடுத்தி தர வந்திருக்கிறவர்களுக்கு அதை நம்ம கூலியாக கொடுப்போமாக இருந்தால் அது பிழையானதாகும் அதே போலதான் உதகையா இறைச்சியை நாம் அவர்களுக்கு கூலியாக கொடுப்பதும் நமக்கு தடை செய்யப்பட்டிருக்கிறது அலி ரல்லான்னு அவர்கள் அறிவிக்கிற ஒரு ஹஜீத் முஸ்லீமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அவர்கள் சொல்கிறார்கள் அமர் அணி ரசூல் உல்லாய் சொல்லா செல்லம் அன் அக்கூம அல அதாவது ஒரு ஒட்டகத்தை அறுக்குமாறு அல்லாஹுடைய தூதர் சல்லா அவர்கள் எனக்கு கட்டளையிட்டார்கள் அதனுடைய இறைச்சியையும் அதனுடைய தோலையும் அதனுடைய அனைத்து பகுதிகளையும் சதக்காவாக கொடுக்குமாறு சொன்னார்கள் வ அ வ அன்னா உ அந்நோத்தில் ஜஸ்ஜார மின்ஹா அதிலிருந்து அறுக்க வருகிறவருக்கு எதுவுமே நாங்கள் கொடுக்க மாட்டோம் அதாவது கூலியாக உதுஹையாவிலிருந்து எதையுமே நாங்கள் கொடுக்க மாட்டோம் இந்தினா அதாவது கூலி எங்களிடமிருந்து தான் நாங்கள் கொடுப்போம் மேலதிகமாக உதுஹையாவோடு சம்மந்தப்படாமல் கூலியை நாங்கள் கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தோம் என்று அலுவலர்கள் சொல்கிறார்கள் எனவே இறைச்சி அந்த மாட்டை ஆட்டை அறுத்து தரக்கூடியவருக்கு உதகியாவிலிருந்து கூலி கொடுப்பதோ அல்லது கூலியை குறைப்பதற்காக இறைச்சியை கொடுப்பதோ கூடாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அவர்களுக்கும் உதகியாவிலிருந்து ஒரு பங்கு கொடுப்பதாக இருந்தால் சதக்காவாக ஹதியாவாக அது மார்க்கத்திலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறது கூலியாகவோ அல்லது கூலியை குறைப்பதற்காக வேண்டியோ நாம் மறுக்கிற உதகியாவிலிருந்து கொடுப்பது கூடாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் சால ஆலம்